Hi students, I am Prema Thangaraj. 11th standard maths chapter 4 combinatories and mathematical induction exercise 4.1 question number 1. Question number 1 la subdivision 1. A person went to a restaurant for dinner. In the menu card the person saw a 10 Indian and 7 Chinese food items. In how many ways the person can select either an Indian or a Chinese food. Or person vandu dinner kaga restaurant poraru. Anga menu card la vandu 10 Indian food items irukku, 7 Chinese food items irukku. Seriya? Ipo the 2, the Indian and the Chinese food items vandu ethana vela avar sell pandraru question ketirukanga. இதல ஆர் னு ஒன்னு பாருங்க இந்தியன் ஆரிய சைனீஸ் ஃபுட் ஆர் வந்தா நம்ம அத ஆட் பண்ணு சரியா அந்த இந்தியன் ஃபுட் ஐட்டம்ஸையும் சைனீஸ் ஃபுட் ஐட்டம்ஸையும் ஆட் பண்ணு ஓகே ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபுட் இந்தியன் ஃபுட் 10 சரியா நெக்ஸ்ட் சைனீஸ் ஃபுட் Chinese food on the 7. Okay, so total how many ways in the how many ways in ketanga? Namal car putrakanala in the 2 food items add panapoda. So upon total ways, total ways, 10 plus 7. So 17 ways. That's all. Subdivision 2. There are 3 types of toy car and 2 type of toy train available in a shop. Find the number of ways a baby can buy a toy car and a toy train. Or shop la 3 types of toy car, 2 types of toy train. Sariya. Ala or baby vandu 1 sari oru டாய் காரையும் ஒரு டாய் ட்ரெயினையும் செல் பண்ணும் அதுக்கு எத்தனை வே இருக்குன்னு கேட்டிருக்காங்க இப்போ கொஸ்டின்ல பாருங்க டாய் கார் அண்டு டாய் ட்ரெயின் அண்டுன்னு இருக்கு சரியா அண்டுன்னு தான் ப்ராடக்ட் பண்ணும் சரியா ஃபர்ஸ்ட் சம்ல ஆர்னு கொடுத்தாங்க நம்ம ஆட் பண்ணியிருப்போம் அண்டுன்னா ப்ராடக்ட் பண்ணும் ஓகே அப்போ டாய் கார் டாய் கார் ஈக்குவல் டு 3 சரியா நெக்ஸ்ட் டாய் ட்ரெயின் டாய் ட்ரெயின் 2 சோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் ஈக்குவல் டு நமக்கு அண்டனா ப்ராடக்ட் பண்ணு சரியா இப்போ வந்து 3 இன்டு 2 3 2ஸ் ஆர் 6 வேஸ் That's all. Subdivision 3. How many 2-digit numbers can be formed using 1, 2, 3, 4, 5 without repetition of digit? Now the 5 numbers repeat ahama yetana 2-digit numbers make palan ketukang. Okay. First 2-digit numbers na one unit term irukko, next tens term irukko. Okay, va? Unit digit inga tens digit irukko. இதல இந்த 2 டிஜிட்ங்கும்போது ஃபர்ஸ்ட் டென்ஸ் டம் ஃபில் அப் பண்ணிட்டு தான் யூனிட் டம்க்கு நெக்ஸ்ட் போணும் சரியா இப்போ இந்த 5 நம்பர்ஸ்மே வந்து இந்த டென்ஸ் டம்ல வந்து வரலாம் நெக்ஸ்ட் இந்த 5 ல வந்து இதாவது ஒரு நம்பர் இங்க வந்துட்டனா சரியா 5 நம்பர் 1 இருக்கலாம் இல்ல 2 இருக்கலாம் இல்ல 3 4 இதாவது ஒரு நம்பர் இங்க வந்திரலாம் இங்க ஒரு நம்பர் ஃபில் ஆயிட்டனா பேலன்ஸ் எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கும் 4 நம்பர்ஸ் தான் இருக்கும் அப்ப யூனிட் பிளேஸ்ல வரதுக்கு 4 சான்ஸா இருக்கும் இந்த ஃபைல்ல 5 நம்பர் தான் இந்த 5 தான் வரணும் இல்ல இந்த ஃபைல்ல எந்த நம்பரலாம் வரலாம் 1 வரலாம் இப்போ 1 வந்துட்டா பேலன்ஸ் 4 நம்பர்ஸ் இங்க வரலாம் இப்போ ஒருவேளை இங்க 2 வந்தா பேலன்ஸ் 4 நம்பர்ஸ் இங்க வரலாம் சரியா இப்போ டோட்டலா அப்போ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பண்ணு 5 into 4 சோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் ஈக்குவல்
equal to 5 into 4. 5 fours are 20 ways. That's all. Subdivision 4. 3 persons enter into a conference hall in which there are 10 seats. In how many ways they can take their seats? 3 persons vandu or conference hall la poranga. Anga total 10 seats irukku. Seriya? அது எத்தனை வேளை அவங்க அந்த சீட்டில் உட்காரலன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் பர்சன் வந்து அந்த அந்த 10 ஷீட்டையும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டோட்டலாக 10 சீட்ஸ் இருக்கா. 3 மெம்பர்ஸ் வராங்க. ஃபஸ்ட்டு பர்சன் வந்து இப்போ இந்த பிளேஸில் உட்காந்துட்டார். இப்போ அவருக்கு ஃபஸ்ட்டு பர்சன் வரும்போது டோட்டலாக அவருக்கு 10 சீட்டுமே இருக்கும். அதில் எதுனாலும் அவர் உட்காரலாம். அப்போ ஃபஸ்ட் பர்சனுக்கு 10 வே இருக்கும். 10 சீட்டில் இந்த சீட்லாம் உட்காரலாம். சரியா? இப்போ அதுவே நெக்ஸ்ட்டு செகண்ட் பர்சன் வரும். செகண்ட் பர்சன் வந்து இப்போ இந்த பிளேஸில் உட்காந்துட்டார். அவர் வரும்போது அவருக்கு எத்தனை சான்ஸ் இருக்கும்? ஏன்னா ஒருத்தர் ஃபிக்ஸராக உட்காந்துட்டாரு. நெக்ஸ்ட் அவருக்கு 9 வேஸ் தான் இருக்கும். அப்புறம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 9 வேஸ் தான் இருக்கும். இப்போ அவர் இதில் ஃபிக்ஸடாக உட்காந்து 9 வேஸ் தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு தேர்ட் பர்சன் ஒருத்தர் வரார். இப்போ அவர் வரும்போது அவருக்கு எத்தனை வே இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இந்த 8ல் ஏதாவது சீட்டில் அவர் உட்காரலாம். சரியா? இப்போ இந்த பிளேஸில் உட்காந்துருக்கார். சரியா? அப்போ தேர்ட் பர்சன் இருக்கிறது 8 வே தான் இருக்கும். நம்ம அதை சென்டென்ஸை ரைட் பண்ணோம். சரியா? ஃபர்ஸ்ட் பர்சன் கேன் செலக்ட் தயர் seat in first person. எவ்வளோ வே இருந்தது? 10 வேஸ் இருந்ததா? 10 வேஸ். நெக்ஸ்ட் செகண்ட் பர்சன் கேன் செலக்ட் தயர் சீட் இன் 9 வேஸ். இன்னும் ஒருத்தங்க உட்காந்துட்டாங்க, அதனால நெக்ஸ்ட் 9 வேஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் பர்சன் கேன் செலக்ட் தயர் சீட் இன் 8 வேஸ். 8 ways. So, total number of ways. Okay. Total number of ways. Equal to 10 into 9 into 8. So, 10 into 9 into 8. Total 720 ways. That's all. Subdivision 5. In how many ways 5 person can be seated in a row? 5 person வந்து 1 rowல எத்தனை வேல இருக்கலாம்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் 1 rowல 5 சீட் இருக்குது. 1 rowல இங்க 1, இங்க 2, இங்க 3, இங்க 4, 5. சரியா? இப்போ 4 சீட் இருக்குது. அதில் 5 மெம்பர்ஸ் வராங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் வரும்போது அவங்க உட்கார்றதுக்கு 5 சீட்டுமே இருக்கும். அப்போ அந்த 5 சீட்டில் அவங்க இங்கே தானே உட்காரலாம். சரி? அப்போ அவங்க வர்றதுக்கு 5 வேஸ் இருக்கும். அப்போ இதில் ஃபிக்ஸர் அவங்க உட்காந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் பர்சன் வராங்க. அவங்க வரும்போது உங்களுக்கு பேலன்ஸு 4 ஷீட் மட்டும் தான் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து ஒரு பர்சன் உட்காந்துட்டாங்க. பேலன்ஸ் அவங்க 4 ஷீட் மட்டும் தான் இருக்கும். நெக்ஸ்ட் அகெயின் வந்து இந்த செகண்ட் பர்சன் இந்த பிளேஸில் உட்காந்துட்டார். அவர் வரும்போது அவருக்கு 4 வே இருந்தது. நெக்ஸ்ட் தேர்ட் பர்சன் ஒருத்தர் வரார். தேர்ட் பர்சன் போது அவருக்கு இப்போ ரெண்டு பேரும் ஃபிக்ஸராக உட்காந்துட்டாங்க. பேலன்ஸ் இருக்க 3 ஷீட் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ 3 வே அவருக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் பர்சன் வராரு. ஃபர்ஸ்ட் இந்த ஃபோர்த் பர்சன் வராரு. சரியா? ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபோர்த் பர்சன் வராரு. ஃபோர்த் பர்சன் வரும்போது அவருக்கு 2 சீட் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கும். ஏன்னா 3லையுமே 3 பர்சன் உட்காந்துட்டாங்க. அப்போ இவர் வர்றதுக்கு அவருக்கு 2 வே தான் இருக்கும். இப்போ இவர் இதில் ஃபிக்ஸராக உட்காந்துட்டார். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் பர்சன் வராரு. அவர் வரும்போது இந்த ஒரே ஒரு வே மட்டும் தான் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 4 சீட்லையுமே 4 பர்சன் உட்காந்துட்டாங்க. இப்போ ஒரே ஒரு வே மட்டும் தான் வரும். சரியா? இப்போ இதை சென்டென்ஸாக ரைட் பண்ணும். ஃபர்ஸ்ட் பர்சன் கேன் செலக்ட் தயர் சீட் இன் 5 வேஸ். ஃபர்ஸ்ட் பர்சன் வரும்போது அவருக்கு 5 வேஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் பர்சன் கேன் செலக்ட் தயர் சீட் இன்
four ways. Next, third person can select their seat in three ways. Next, fourth person can select their seat in two ways. Next, fifth person can select their seat in one way. Okay, next, total number of ways. Total number of ways equal to 5 into 4 into 3 into 2 into 1. Okay, so 5 into 4 into 3 into 2 into 1. So equal to 120 ways. That's all.